சாணக்கியரின் முழுமையான கொள்கை. அத்தியாயம் 1. ஒவ்வொரு பிரிவிலும் தவறுகள் உள்ளன, ஒவ்வொரு வாழ்விலும் நோய்கள் உண்டு. கெட்ட பழக்கங்களில் மூழ்கியவர்கள் அவதிப்பட வேண்டும். மற்றும் எவரும் எப்போதும் திருப்திகரமான வாழ்க்கையை வாழ்வதில்லை. ஒரு மனிதனின் பிரிவு அவன் செயல்களில் தெரியும், அவனது அந்தஸ்து அவன் பேச்சிலிருந்து தெரியும், அவன் காட்டும் மரியாதையிலிருந்து அவனது அன்பு தெரியும், மற்றும் அவன் உண்ணும் உணவிலிருந்து அவனது ஆரோக்கியம் தெரியும். ஒரு பெண்ணை ஒரு நல்ல பிரிவில் திருமணம் செய்து வைப்பது, ஒரு மகனுக்கு நல்ல கல்வி அளிப்பது, எதிரிக்கு தவறான பழக்கங்களை காட்டுவது மற்றும் நண்பனுக்கு நல்ல பாதையை காட்டுவது உரிமையாகும். ஒருவர் ஒரு கெட்ட மனிதனை அல்லது ஒரு பாம்பு இரண்டில் ஒன்றை காப்பாற்ற வேண்டும் என்றால் பாம்பு காப்பாற்றப்படட்டும். ஏனென்றால் பாம்பு தன்னை தற்காத்து கொள்ளத்தான் கடிக்கும். ஆனால் ஒரு கெட்டவன் ஒவ்வொரு நிலையிலும் கடித்து கொண்டிருப்பான். ஒரு அரசன் தன்னுடன் எப்போதும் நற்பண்புள்ளவர்களை தான் வைத்துக் கொள்வான். ஏனென்றால் அவர்கள் அவனது உயர்வு தாழ்வு மற்றும் ஆபத்தான நேரத்தில் அவனை நிராகரிக்க மாட்டார்கள். கடல் புயல் அல்லது பிரளயத்தின் போது தனது எல்லையை கடந்து எல்லாவற்றையும் மூழ்கடிக்கும். ஆனால் நற்பண்புள்ளவர்கள் கொந்தளிப்பான சூழ்நிலையை சந்தித்தாலும் தங்களது எல்லையை மீறமாட்டார்கள். முட்டாள் ஒதுக்கப்பட வேண்டும். ஏனென்றால் முட்டாள் இரண்டு கால் விலங்கை போன்றவன். அவன் நற்பண்பு உள்ளவர்களுக்கு உடலை தைக்கும் முள் போல துன்பத்தை ஏற்படுத்துவான். அழகான ஒரு இளைஞன் உயர்குலத்தில் பிறந்திருந்தாலும் கல்வி இல்லாத போது அவன் மதிப்பற்ற செயற்கை மலரை போன்றவன். குயிலின் அழகு அதன் குரலில், ஒரு பெண்ணின் அழகு அவள் நாணயத்தில், ஒரு குரூபியின் அழகு அவனது அறிவாற்றலில், மற்றும் ஒரு மகானின் அழகு மன்னிப்பதில் உள்ளது. ஒரு பிரிவை பாதுகாப்பதற்கு ஒரு நபரை தியாகம் செய்ய வேண்டும். ஒரு கிராமத்தை பாதுகாப்பதற்கு ஒரு பிரிவை தியாகம் செய்ய வேண்டும். ஜனத்தொகையை பாதுகாப்பதற்கு ஒரு கிராமத்தை தியாகம் செய்ய வேண்டும். மற்றும் ஆத்மாவை பாதுகாப்பதற்கு பூமியையே தியாகம் செய்ய வேண்டும். கடுமையாக உழைப்பவன் அனாதையல்ல. ஒரு பக்தனின் பாவங்கள் கழுவப்படும். மௌனம் எந்த பிரச்சனையும் ஏற்படுத்தாது. மற்றும் புரிந்து கொள்பவருக்கு பயமில்லை. சீதை மிகவும் அழகாக இருந்ததால் கடத்தி செல்லப்பட்டான். ராவணன் அதி அகங்காரத்தால் கொல்லப்பட்டான். பாலி மிகவும் பெருந்தன்மையுடன் இருந்ததால் கொல்லப்பட்டான். ஆதலால் எதிலும் அதிகமாக இருப்பதில் கவனமாக இருக்க வேண்டும். திறமை உள்ளவர்களுக்கு எதுவும் சுமையில்லை. ஒரு வியாபாரிக்கு எந்த இடமும் தூரமில்லை. படித்தவர்களுக்கு எந்த இடமும் அயல் நாடில்லை. மற்றும் இதமாக பேசுபவர்களுக்கு யாரும் புதியவர்கள் இல்லை. நறுமண மலர்களுடைய ஒற்றை மரம் காடு முழுவதும் நறுமணம் பரப்புவது போல் ஒரு சிறந்த மகன் பிறப்பதால் அந்த குடும்பத்தின் புகழ் அதிகரிக்கும். ஒரு வறண்ட மரம் தீப்பிடித்தால் அது காடு முழுவதும் தீயை பரவச் செய்யும். அதுபோல் ஒரு இழிவான மகன் பிறப்பதால் அவனது குடும்பம் புகழை இழக்கும். அறிவாற்றல் மேன்மை இரண்டும் உள்ள மகனால் அவனது சமுதாய பிரிவு முழுவதும் மகிழ்ச்சியடையும். நிலவு தோன்றி அதன் நில ஒளியால் இருளை நீக்குவது போல். சோகமும் வயிற்றெரிச்சலும் ஏற்படும் பல மகன்கள் இருந்து என்ன பயன்? குடும்பத்திற்கு புகழ் தேடி தரும் நற்பண்புள்ள ஒரு மகன் போதும். ஒருவர் தனது மகனுக்கு 5 வயதாகும் வரை அன்பாக இருக்க வேண்டும். 10 வயது வரை கண்டிக்க வேண்டும். அவன் 17 வயதாகும் போது அவனது நண்பனாக வேண்டும். ஒருவர் இயற்கை அபாயம், மரணம் ஏற்படுத்தும் நோய்கள், எதிரியின் தாக்குதல், தனிமை அல்லது கெட்டவர்களுடன் சிநேகம் ஆகியவற்றிலிருந்து தப்பித்தால் அவர்கள் பாதுகாக்கப்படுவார்கள். ஒருவருக்கு
இவற்றில் ஏதாவது ஒன்று கூட இல்லாவிட்டால் அவர்களுக்கு மீண்டும் மீண்டும் ஜனனம் மற்றும் மரணம் ஏற்படும். அவை நற்குணம், செல்வம், முக்தி. லக்ஷ்மி தேவி முட்டாள்கள் போற்றப்படாத இடத்தில், உணவு எப்போதும் இருக்கும் இடத்தில் மற்றும் கணவன் மனைவிக்கு இடையில் சண்டை இல்லாத இடத்தில் வசிப்பார். மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம். நன்றி.